ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நாம் இருக்கிறது டுவெல்த் அக்கௌண்டன்ஸியில் யூனிட் த்ரீ பார்த்துட்ருக்கோம் யூனிட் த்ரீல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கலாம் சரி அக்கண்ணே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் த்ரீ என்னக்கான அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு என்ன கூட்டாண்மை நிறுவனம் இல்லையா ஸோ அந்த கூட்டாண்மை நிறுவனத்தில் எப்படி அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க ஐ மீன் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அதோட அடிப்படை என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த யூனிட் சரிங்களா ஸோ அதில் பார்த்து என்னக்கென்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபோம்னா என்ன அதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா ஸோ டூ ஆர் மோர் பர்சன் வந்து என்ன சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அந் பார்ட்னர்ஷிப் ஃபோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் என்ன கண்ணு பார்த்தோம் அதோட மீனிங் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அடுத்தது யூச்சர்ஸ் பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் சரியாக்கண்ணே இது வந்து நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் சரியாக்கான இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா என்னன்னா அக்ரிமெண்ட் சரிங்களா என்ன மிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த நாலு பேர்த்துக்கு இடையில என்ன இருக்கும் நமக்கு ஒரு ஒப்பந்தம் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு சரிங்களா எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட்ட நமக்கு வரப்போற ப்ராஃபிட்டை எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் சப்போஸ் லாஸ் வந்தால் எப்படி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா கண்ணே ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் கூட்டாண்மை ஒப்பாவனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அந்த நாலு பேத்துக்குள்ளேயும் அந்த அக்ரிமெண்ட் இருக்கணும் அந்த அக்ரிமெண்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாதான் இந்த கம்பெனியில் அவங்க என்ன பண்ண முடியும் பார்ட்னரா எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி அந்த பார்ட்னர்ஸ் கடையில் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அந்த அக்ரிமெண்ட்க்கு அக்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த கம்பெனியில ஒரு பார்ட்னர்ஷிப்பாக நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸோ அதை பற்றி எப்படி டீடெயில்ஸா டீடெயிலாக பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு என்ன கண்ணு கூட்டாண்மை ஒப்பவனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்ண கவனி பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் எ டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் தட் கண்டைன்ஸ் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட் அமாங் தி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரிங்களா சோ என்ன சொல்ல வராங்க பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா கூட்டாண்மை ஒப்பாவனம் சரிங்களா சோ கண்ணலா கவனி இப்ப ஒரு கம்பெனி இருக்கு சரிங்களா அந்த கம்பென என்ன பண்றாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கம்பெனியை சேர்ந்து இந்த கம்பெனி ரன் பண்ணலாம் இந்த business நம்ம நாலு பேர் சேர்ந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் சரிங்களா சோ அந்த நாலு பேர்க்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும் இல்லையா சோ எந்த ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம நாலு பேர் சேர்ந்து எதா அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியுமா சோ அந்த நாலு பேர் எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போகுங்க சரிங்களா ஸோ அப்படி ஒத்து போகணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும் ஸோ அந்த அக்ரிமெண்ட் தான் என்னதுன்னு சொல்லியிருக்கேன் பார்ட்னர்ஷிப் டீட் சரிங்களா அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க பார்ட்னர்ஷிப் டீட் ஈஸிய டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் எழுத்து வடிவிலான ஒரு ஆவணம் இருக்கும் சரிங்களா அந்த எழுத்து வடிவிலான ஒரு ஆவணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் சரிங்களா அந்த எழுத்து வடிவில நான் ஆகணும்னா என்ன அந்த கம்பெனி என் எத்தனை பேர் பார்ட்னர்ஸாக இருக்காங்க அந்த பார்ட்னர்ஸோட நேம் என்ன அட்ரஸ் என்ன அவங்க எந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க எந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் இருக்கும் அந்த ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் லாஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறோம் சரிங்களா நமக்கு ஏதாவது சப்போஸ் வந்து கம்பெனி நடத்துக்குள்ள நடத்த நடந்துட்டு இருக்கும் சரிங்களா ரன் ஆகிட்டு இருக்குல்ல ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க ஏதாவது அமௌண்ட் வாங்கிட்டு போவாங்க அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கு நம்ம அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதாவது அந்த கம்பெனி கன்வென்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அக்ரிமெண்டா வந்து என்ன பண்ணுவாங்க ரெடி பண்ணிக்குவாங்க சரிங்களா அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும் டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் தட் கான்டெயின்ஸ் தி டேர்ம்ஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட் அமாங் தி பார்ட்னர்ஸ் அந்த பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும் எழுத்து வடிவிலான ஒரு ஆவணமாக இருக்கும் ஸோ அந்த எழுத்து வடிவிலான ஒரு ஆவணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் கூட்டாண்மை ஒப்பாவணம் ஐ மீன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா கனகாவணி இட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் எ பார்ட்னர்ஷிப் டு ஹாவ் எ பார்ட்னர்ஷிப் டீட் ஆஸ் பர் தி இண்டியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நார்மலாகவே என்ன சொல்கிறாங்க இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் அதாவது கவர்மெண்டில் ஒரு ரூல்ஸ் இருக்குது ஸோ ரூல்ஸ் அந்த எந்த மாதிரி ரூல்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனியை ஒரு நாலஞ்சு பேர் ஐ மீன் டூ ஆர் மோர் பர்சன் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும் கண்டிப்பா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா அந்த அக்ரிமெண்ட் வந்து லீகலா கவர்மெண்ட் இருக்கணும்ல கவர்மெண்ட்லாம் என்ன லீகலா இருக்கணும் இல்லையா ஏன் அப்படின்னா அது ஒரு நம்ம எவிடென்ஸா நம்ம எடுத்துக்கிறோம் கோர்ட்ல இல்லையா ஸோ அப்படி பார்ட்னர்ஷிப்ல ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ்க்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க ஸோ நீ என்ன பண்ணலாம் நல்லா கவனிச்சியோ அந்த கம்பெனி கன்வீனுக்கு தகுந்த மாதிரி எல்லா பார்ட்னர்ஸும் ஒத்து போற மாதிரி நீ ஒரு அக்ரிமெண்ட்டை அமைச்சிக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி வேண்டாம் நாங்கள் லீகலா கவர்மெண்ட்ல என்னென்ன ப்ரொசீஜர் ஐ மீன் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லா பார்ட்னர்ஸ்க்குள்ளேயும் நடுவுல என்ன பண்ணுவோம் ஒரு ஒப்பந்தம் நாங்கள் வந்து பண்ணிக்குவோம் ஸோ அதை வச்சுதான் நாங்க என்ன பண்ணுவோம் கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு ப ஒரு கட்டம் இருக்கு இல்லையா ஸோ அந்த கட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் ஒரு கம்பெனி நாலு பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல ஒரு கம்பெனி ரன் பண்ற அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சில கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கண்டென்ட்ஸ் என்னென்னு என்னன்னு பாருங்க கீழே பாயிண்ட்ஸ் பாயிண்ட் ஆக கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை டீடைலாம் நம்ம பார்க்கலாம் ஜென பொதுவாக நம்ம பார்க்கலாம் ஸோ அதோட கம்பெனியோட நேம் என்ன சரிங்களா எந்த மாதிரி நேம்லாம் வந்து அந்த கம்பெனி செலக்ட் பண்ணுறீங்க அந்த கம்பெனியில் எத்தனை பேர் பார்ட்னர்ஸ் அந்த பார்ட்டர்ஸோட நேம் என்ன அந்த பார்ட்டர்ஸோட அட்ரஸ் என்ன ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கணும் ரேசியோஸ் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க இந்தியன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அக்ரிமெண்ட்ல இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் சரிங்களா நீ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் என்ன பண்ணலாம் நீ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுத்துருவாங்க இதை வச்சு கூட நீ அக்ரிமெண்ட்டா என்ன பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் உன்னுடைய கம்பெனில அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் கவர்மெண்ட் பிரகாரம் எனக்கு இதெல்லாம் தேவை என்னுடைய கம்பெனிக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் அமைச்சிக்கிறோம் அப்படின்னாலும் சரி ஸோ அதனால தான் இங்கே சொல்றாங்க பாருங்க இட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் ஏ பார்ட்னர்ஷிப் டு ஹாவ் பார்ட்னர்ஷிப் டீட் ஸோ இந்த கூட்டாண்மை ஒப்பானம் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது சரிங்களா அது வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுடைய கம்பெனிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அந்த பார்ட்னர்ஸ்க்கு எல்லாம் ஒத்து போகிற மாதிரி கூட நீ என்ன பண்ணலாம் ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் டீட் வந்து வச்சுக்கலாம் ஐ மீன் ஒரு அக்ரிமெண்ட்டை நீ வந்து என்ன பண்ணலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரியா கண்ணே சோ அது வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் பிரகாரம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு நீ நினைச்சா என்ன பண்ணலாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஆனா அதை கண்டிப்பா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரிங்களா பாருங்க இட் இஸ் டிசைரபிள் டு ஹாவ் எ பார்ட்னர்ஷிப் தேட்

இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனின்னு கூட வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு சரிங்களா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனில ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கோம் உனக்குலாம் இவ்வளவு ப்ராஃபிட் வந்தா உனக்கு இந்த ரேசிய பிரகாரம் பிரிச்சு கொடுத்துரும்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் நாமளே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்றோம் அமைச்சுட்டு அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணலாம் லீகலா நம்ம என்ன பண்ணோம் சைன் வாங்கிக்கிறோமா ஏன் அப்படின்னா அது வந்து அவங்க அந்த பார்ட்னர்ஸ்க்கு ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் இந்த டாக்குமெண்ட் ஐ மீன் இந்த பார்ட்னர்ஷிப் டீட் கூட்டாண்மை ஒப்பாவனம் அக்ரிமெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதுதான் நமக்கு என்னது ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் இந் இதை வந்து ஒரு எழுத்து வடிவ வடிவிலான ஒரு ஆவணம் ஐ மீன் டாக்குமெண்ட் ரைட்டிங் சொல்றோம் இல்லையா ஸோ எழுத்து வடிவிலான ஒரு ஆவணத்தை நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னது ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இப்ப புரிதாக்கண்ண பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு புரியுதாக்கண்ண பார்ட்னர்ஷிப் டீட்னு என்ன கண்ணு ஒரு அக்ரிமெண்ட் சரிங்களா கூட்டாண்மை ஒப்பாவணம் நாலு பேர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம்னா அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கணும் எழுத்து வடிவிலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸோ அந்த எழுத்து வடிவிலான ஆவணத்தை அந்த எவிடன்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரி இப்போ பாருக்கணு கீழே கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா எதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லீகலா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் நான் ஒரு கம்பெனியில் நான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த கம்பெனியில் சம் பார்ட்னர்ஸை நான் சேர்த்துறேன் அதுக்கு வந்து நான் லீகலாக இந்த மாதிரி கண்டன்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸை இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் நாங்கள் என்ன பண்ணுறோம் லீகலாக இந்த எவிடென்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பார்ட்னர்ஸும் என்ன பண்ணுறாங்க இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் சரிங்களா அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்றத மட்டும் கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா நீ ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒன் இது வந்து எனக்கு கம்பல்சரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சப்போஸ் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் அந்த அந்த கவர்மெண்ட் பிரகாரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எப்படிலாம் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா கனகாவணி கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு உனக்கு தெரியுக்கா பார்ட்னர்ஷிப் டீட்னு கூட்டாண்மை ஒப்பாவணம் சரிங்களா கூட்டாண்மை ஒப்பந்தம் சரிங்களா ஸோ அந்த அந்த ஒப்பந்தத்தில் ஒரு டாக்குமெண்ட் என்ன பண்ணுற எப்படி எழுத்து வடிவில்னா ஒரு ஆவணத்தை என்ன பண்ணுற க்ரியேட் பண்ணுற ஸோ அதில் என்ன மாதிரி இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கா இப்போ நாம்ளே என்ன பண்ணணும் ஒரு ஃபார்ம் இருக்கா அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கும் நம்ம நேம் இருக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம் இல்லைக்கா நம்ம ஃபீமேலா மேலா இல்லை இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பர்சனலாக ப நம்ம பயோடேட்டா எடுத்தால் கூட நம்ம ஃபாதர் நேம் என்ன மதர் நேம் என்ன நம்மளோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ நம்ம பார்ட்னர்ஷிப்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் இல்லையா அந்த அக்ரிமெண்ட்டில் எந்த மாதிரிலாம் அந்த ஃபார்ம்ல இருக்கும் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்ற டீடெயெலாம் தான் கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் ஸோ இப்போ இந்தியன் கன கவனி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் நீ வந்து இப்போ என்ன பண்ணுற இந்த மாதிரி கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிற ஸோ என்ன மாதிரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நேம் ஆஃப் தி ஃபோம் அண்டு நேச்சர் அண்டு பிளேஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா முதல்ல என்ன இருக்கும் கம்பெனியோட நேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நீ அந்த ஃபார்மில் கம்பெனியோட நேம் இப்போ நாலு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்ப இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பேன் சரிங்களா எந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லையா முதல்ல அந்த பிஸ்னஸ்க்கு என்ன நேம் வச்சிருக்கேன் அப்படின்றது முதல்ல அந்த டீட்டெயில் என்ன பண்ணணும் நேம் வந்து நேம் ஆஃப் தி ஃபேர்ம் அப்படின்னா அது நிறுவனத்தின் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த கம்பெனியோட நேம் என்ன சரிங்களா நேச்சர் அண்டு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்னது உன்னுடைய கம்பெனியோட நேம் என்ன அந் எந்த இடத்துல நீ வந்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற எந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலே என்ன பண்ணணும் நீ வந்து ஃபர்ஸ்ட்டு நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அந்த இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் இதில் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் இந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் ஐ மீன் இந்த அக்ரிமெண்ட்டில் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு புரியுதாக்கான செகண்ட் ஒன் பார்க்கணுன்னு டேட் ஆஃப் கமான்ஸ்மெண்ட் அண்ட் ட்யூரேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப் எப்படின்னா என்னது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எந்த நம்ம வந்து நல்லா கவனிச்சு உக்கானு நாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கணும் சரிங்களா ஃபஸ்ட் ஒன் எந்த டேட்டை நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கணும் டூரேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் நீ எது வரைக்கும் நடத்தலான்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா ஸோ அதோட கால அளவு இல்லைங்களா நான் இப்போ வந்து இந்த இந்த இயரில் நான் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாத் ஒரு மதிப்பாக நீ சொல்லலாம் நம்ம இந்த நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த கம்பெனி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டியூரேஷன் சரிங்களா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கணும் சரிங்களா அடுத்தது நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா நேம்ஸ் அண்ட் அட்ரெஸ்ன்னு என்ன எல்லா பார்ட்னர்ஸ் அந்த கம்பெனியில் டூ ஆர் மோர் பர்சன் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன சொல்லுவோம் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அந்த பார்ட்னர்ஸோட எல்லா பார்ட்னர்ஸோட நேமும் இருக்கணும் சரிங்களா அட்ரஸும் என்ன பண்ணணும் நம்ம அந்த இதில் ஃபில் பண்ணிருக்கணும் சரியாக்கா அந்த கண்டென்ட் இந்த மாதிரி கம்பெனியோட கம்பெனியோட நேம் என்ன எந்த 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 பிளேஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த மாதிரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் எவ்வளோ நாளைக்கு அந்த கம்பெனியை நம்ம நடத்துவோம் பார்ட்னர்ஷிப்போட அந்த பார்ட்னர்ஸ்னா இருக்காங்க அந்த பார்ட்னர்ஸோட நேம்ஸ் நேம் என்னென்ன இருக்குது அந்த பார்ட்னரோட அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும் சரி இன்க்ளூட் ஆகிருக்கும் அடுத்த கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்படின்னு என்ன கண்ணு ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் என்ன பண்ணுவாங்க அமௌண்ட் இல்லையா அந்த பிஸ்னஸ்க்கு ஸோ ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் என்ன இருக்கணும் அந்த கண்ட்டில் இருக்கும் ஐ மீன் பார்ட்னர்ஷிப் டீட் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் எவ்வளோ கேபிட்டல் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் சரிங்க அடுத்தது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு எனக்குன்னு ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனியில் வர ப்ராஃபிட்டை அவங்க எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் நம்ம ரேஷியோஸ் மாதிரி சரிங்களா ஸோ விகிதம் லாப பகிர்வு விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எப்படியும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சம் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம் அந்த அமௌண்ட்டுக்கு ஐ மீன் கேபிட்டல் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்கணும் இப்போ நான் இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் என்ன பண்ணிருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி அமௌண்ட் போட்டிருக்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க பத்து லட்சம் போட்டிருப்பாங்க ஒருத்தர் இருபது லட்சம் போட்டிருப்பாங்க ஒருத்தர் ஐம்பது லட்சம் கூட போட்டிருப்பாங்க அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட்டாக ரேசிய பிரிச்சு பிரித்து கொடுக்கணும்ல ஸோ அதை தான் என்ன பண்ணுறோம் அவங்க கேபிட்டல் எவ்வளோ வந்து நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதை ரேசிய விகத்தில் பிரித்து கொடுக்கணும் ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற டீடெயில்ஸ் இருக்கும் சரிங்களா எவ்வளவு கொடுப்போம் அப்படின்ற சரிங்களா அடுத்தது சிக்ஸ்த் பாயிண்ட் பார்க்கணும் அமௌண்ட் ஆஃப் டிராயிங் ஈச் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொல்றான் சரிங்களா சோ அப்படின்னா என்னக்குன்னு அர்த்தம் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் அப்படின்னு எடுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து முதல்ல அக்ரிமெண்ட் போடுறது எதுக்குன்னா நம்ம இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம் இடையில ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இல்லை அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக கூட இருக்கட்டும் சரிங்களா அமௌண்ட்டை இந்த லிமிட்டட் தான் எடுக்கணும் அதிகமெலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சு சரிங்களா ஸோ அந்த பத்து பேர் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அந்த கம்பெனியில் இடையில வந்து ஒரு டூ லேக்ஸ் எடுத்துக்கலாம் த்ரீ லேக்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்கணும் சரிங்களா எல்லாேருமே எனக்கு வந்து நினச்சப்பெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் த்ரீ லேக்ஸ் எடுத்துக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணலாம் நம்ம த்ரீ லேக்ஸ் எடுத்து அவங்களோட பர்ஸ்னல் யூஸ்காக இருக்கட்டும் இல்லை வேற எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக கூட இருக்கட்டும் ஸோ அவங்க பொதுவாக எல்லா பார்ட்னரும் இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபிக்ஸடு அமௌண்ட் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ எல்லா பார்ட்னர்ஸும் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இப்போ டென் பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு பார்ட்னரும் டூ லேக்ஸ்க்கு மேலே எடுத்து எடுக்கக்கூடாது கம்பெனியில் டூ லேக்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தாலும் டூ லேக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் சரிங்களா அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல் ஸோ செவன்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலௌட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு நினைக்கணுங்க நாம எவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ சரிங்களா சோ அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க எழுதியிருப்பாங்க இப்போ நான் வந்து ஃபைவ் லேக்ஸ் இன் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த கம் அந்த ஃபைவ் லேக்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து தருவாங்க அந்த வட்டி வீதம் என்ன அப்படின்றத அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதை ஃபாலோ பண்ணணும் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் இந்த கண்டென்ட்ஸ்லாம் அந்த ஆக்டில் இன்க்ளூடாக இருக்குது சரிங்களா ஸோ அந்த ஆக்ட்டில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவாம்ப ஃபில் பண்ணணும் சரிங்களா இதுக்கு எல்லாமே பார்ட்னர்ஷிப்க்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கணும் சரியா ஸோ ஒவ்வொருத்தரும் செவன்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதை நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஆன் ட்ராயிங் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் என்னக்கன்னு பார்த்தோம் நம்ம பாருங்க அமௌண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்கள் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் அலௌட் டு பி ஈச் பார்ட்னர் ஒவ்வொரு பார்ட்னரும் என்ன பண்ணுறாங்க சம் அமௌண்ட் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் நாங்கள் வந்து நிர்ணயிச்சிருப்போம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டூ லேக்ஸ் அப்படி சொன்னா டூ லேக்ஸ்னா டூ லேக்ஸ் நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நீ இந்த இடத்துல டூ லேக்ஸ் வந்து எடுத்துருக்குற ஸோ எந்த காரணத்துக்காக கூட இருக்கணும் நீ வந்து இந்த அந்த பார்ட்னர்ஸ் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் என்ன பண்ணணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு எனக்கு அர்த்தம் நீ எவ்வளோ பணம் எடுத்திருக்கியோ அந்த பணத்துக்கு என்ன பண்ணும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் அந்த இன்ட்ரஸ்ட் என்ன பண்ணணும் நீ வந்து எங்களுக்கு கட்டிட்டு வரணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இப்போ நான் கம்பெனிலேருந்து ரெண்டு லட்சம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டு லட்சத்துக்கு எவ்வளோ வட்டி நீ கட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் என்ன பண்ணுவாங்க இதில் இந்த டாக்குமெண்ட்டில் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா எவ்வளோ பணம் எடுக்கிறியோ அதுக்கு நீ என்ன பண்ணும் அசலும் கட்டணும் வட்டியும் நெக்ஸ்ட் பாயிண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஆன் லோன்ஸ் ப்ரொவைட் பை பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறோம் இன்னும் எக்ஸ்டன்ட் பண்ணுறோம் பெருசாக இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம் ரன் பண்றோம் ரன் பண்றதுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் கிட்ட நீ என்ன பண்ணியிருப்பா கடன் வாங்கலாம் சரிங்களா ஸோ பாருங்க எல்லா பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க ஒரு டென் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க கேபிடலா ஸோ ஒரு ஒரு சில பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க இன்னும் அதிகமாக கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன பண்ணலாம் நம்ம சில பார்ட்னர்ஸ்கிட்ட கடன் கூட வாங்கிருக்கலாம் ஸோ அப்படி நம்ம வந்து கடன் எந்த பார்ட்னர்ஸ் கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுவோம் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா இப்போ பத்து பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கம்பெனி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பார்ட்னர்ஸும் வந்து முடிவு பண்ணுறேன் ஸோ ஒரு சில பார்ட்னர் ஒரு சில ஒரே ஒரு பார்ட்னர் கிட்ட மட்டும் அமௌண்ட் வந்து கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு ஸோ அப்ப என்ன பண்ணுவோம் அவர்கிட்ட நம்ம இந்த எல்லா பார்ட்னர்ஸும் சேர்ந்து நம்ம அந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு கடன் வாங்குற மாதிரியும் சரிங்களா அந்த கடனுக்கு எல்லாம் சேர்ந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அந்த பார்ட்னர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் என்னன்னா இருக்கும் எப்படிலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடுத்தது அமௌண்ட் ஆஃப் சேலரி டு பி அலவுட் டு எனி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக சாலரி ப்ரொவைட் பண்ணுவோம் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பத்து பேர் ஒரு கம்பெனி ஒரு பார்ட்னரா இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அந்த பிஸ்னஸ் நாலேஜ் தெரியும் அந்த பிஸ்னஸ் நடத்துறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அந்த மீதி நைன் மெம்பர்ஸ்க்கு சார்பாக அவர் ஒருத்தர் மட்டும் அந்த கம்பெனி ரன் பண்றப்ப ஸோ மீதி இருக்கிற பார்ட்னர்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் அந்த கம்பெனி ரன் பண்றதுக்கு அவருக்கு salary மாதிரி கொடுக்கலாமா ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து இந்த கம்பெனி சார்பாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி salary ப்ரொவைட் பண்றது அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்கும் சரிங்க அடுத்தது மெயின்டெனென்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ப்ரொசூஜர்ஸ்னும் கரெக்டாக நம்ம அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் எப்படி மெயின்டென் பண்ணணும்னா ஆடிட் ப்ரொசூஜருக்கு தகுந்த மாதிரி அதாவது தணிக்கை நடைமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஆடிட்டிங்னா என்ன கண்ணா நம்மளோட கம்பெனியோட வரவு செலவுகளை கணக்கு பார்க்கறது தான் சரிங்களா எந்த மாதிரி எப்படிலாம் செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ வரவு வந்திருக்கு எவ்வளோ செலவு நடந்திருக்கு அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணணும் நம்ம ஒரு ரெக்கார்ட் ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம் ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் கணக்கு வழக்கு பார்ப்போம் அப்படி கணக்கு வழக்கு பார்த்தாதான் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு டீடெயில்ஸ் தெரியும் சரிங்களா சோ அந்த ஆடிட்டிங் தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நீ செலவு பண்ணிருக்க அதனால ஒரு கம்பெனிக்கு ரிலேட்டட் நீ செலவ் பண்ணிருக்க அப்படின்னா அந்த அந்த எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லி எவிடென்ஸோட என்ன பண்ண நீ வந்து கம்பெனியில கொடுக்கணும் ஸோ அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க சொன்னா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஆதார் ஆவணங்கள் ஸோ அந்த கம்பெனியில என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் நடந்திருக்கு எந்த மாதிரி டிரான்சாக்சன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மெஷின் ரிப்பேர் பண்ணிருக்கலாம் சரிங்களா ஏதாவது புதுசா ஒரு மெஷின் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி போட்டிருக்கலாம் நீ உன்னோட கம்பெனில ஸோ எவ்வளவு செலவு பண்ணிருக்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எது மூலயமா நமக்கு தெரியும் ஒரு பில் வவுச்சர் ஐ மீன் சோர்ஸ் டாக்குமெண்ட் ஆதார ஆவணங்கள் மூலமா தான் அந்த கம்பெனியில என்ன மாதிரி ட்ரான்ஸாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது தெரியும் ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம ஒப்படைச்சாதான் என்ன பண்ணுவோம் எல்லா பார்ட்னர்ஸும் என்ன பண்ணுவோம் கரெக்டாக எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் நம்ம கணக்கு தரணும் இல்லையா ஸோ அதை நம்ம கரெக்டாக ஒரு அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்மளால கரெக்டாக ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் சொல்றாங்க பாருங்க ஆடிட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா அதை கணக்கு வழக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ஆடிட்டிங் கரெக்டாக நம்ம பண்ணணும் டேலி ஆகணும் அப்படின்னா கம்பெனியில் நடக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷன் கரெக்டான ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கரெக்டா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் தான் என்ன பண்ணுவோம் எல்லாமே கரெக்டா எல்லா பார்ட்டர்ஸும் கரெக்டா இருக்கு இருப்பாங்க சரிங்களா அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன்ஸ் ஆஃப் a நியூ partners அப்படின்னு சொல்லி சொல்றா சப்போஸ் இப்ப நம்ம என்ன பண்றோம் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு இடையில என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு இன்னொரு பார்ட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸும் என்ன பண்ணும் அந்த டாக்குமெண்ட்ல இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்றோம்னா அவரை எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா ஸோ அவங்களுக்கு எப்படி ரேசியர்ஸ் நம்ம பிரிச்சு கொடுக்கணும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல ஏன்னா நடுகள் நான் பாதியில வந்து சேர்றாங்க நடுவுல ஸோ அவங்கள எப்படிலாம் சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு சொல்றதுதான் இந்த இதுல சரிங்களா அடுத்தது தேர்ட்டின் பாருங்க ப்ரொசூஜர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ய பார்ட்னர் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் டியூஸ் டூ தி ரிட்டையர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனிங் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு பார்ட்னர்ஸ் வந்து திடீர்னு அந்த கம்பெனி விட்டு நான் வந்து இந்த கம்பெனில வந்து பார்ட்னரா இல்லை அப்படின்னு சொல்லி விலகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த கம்பெனியை விட்டு விலகி போனாலும் சரி இல்லையா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கிடச்சிருந்தாலும் சரி சரிங்களா ஸோ அந்த கம்பெனியில் பாதியில் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனி விட்டு வெளியே போகிறதுக்கும் பாசிபிள் இருக்கு இல்லை அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கூட கிடச்சிருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய அவங்க என்ன பண்ணிருப்பாங்க கண்ணு நமக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க என்ன பண்ணணும் இந்த கம்பெனி விட்டு நம்ம விலகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு எவ்வளோ வந்து நம்ம அமௌண்ட் வந்து லாஸ்டா எல்லாம் தீர்மானம் பண்ணி எவ்வளோ வந்து அவங்களுக்கு நம்ம தர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணாம அவங்களுக்கு பே பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ எவ்வளோ அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண தகுந்த மாதிரி இந்த இந்த நாள் வரைக்கும் ஸோ அவங்க எப்போ ரிலீவ் ஆகுறாங்களோ அந்த கம்பெனி விட்டு அந்த நாள் வரைக்கும் எவ்வளோ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் எவ்வளோ எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கணும் ஸோ அவங்களோட கணக்கு எப்படி முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந் அதை அந்த கண்டென்ட்லாம் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது 14th point ஃபோர்டீன் பாயிண்ட் of valuations of ஆஃப் and valuations அண்ட் அசட்ஸ் அண்ட் liability அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் இ partners. அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஒரு இப்போ நீ வந்து கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணிட்டு அந்த கம்பெனியில் புதுசாக நீ வந்து ஒருத்தரை வந்து நீ சேர்த்தனாலும் சரி புதுசாக ஒரு பர்சனை நீ ஜாயின் பண்ணிவிட்டாலும் சரி சரிங்களா இல்ல அவங்க பார்ட்னர்ஸ் என்ன பண்ற ரிட்டயர் ஆனாலும் சரி ஐ மீன் அந்த கம்பெனி விட்டு என்ன பண்றாங்க விலகறாங்க இல்ல ரிட்டயர் ஆனாலும் சரி இல்ல ஒருவாளை அந்த கம்பெனல வொர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இறந்து ஒரு சில பேர் என்ன பண்றாங்க வொர்க் பண்ணதுக்கு அவங்க அந்த பார்ட்னர்ஸ்லாம் இறந்துடுறாங்க சரிங்களா ஒரு சில பார்ட்னர்ஸ் சோ நல்லா கவனிக்கணும் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணாலும் சரி அட்மிஷன்ஸ் அப்படின்னு அது புதுசாக ஒருத்தர் நீ அட்மிஷன் பண்ணாலும் சரி ரிட்டையர்மெண்ட்னா அந்த கம்பெனி விட்டு விளக்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் அவங்க ஏஜ் அதிகமாக கூட இருக்கலாம் இல்லையா ஸோ இந்த இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கும் ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி அவங்க விளையாட்றாலும் சரி இல்லை திடீர்னு பாதிலேயே இந்த கம்பெனி விட்டு விளையாட்றாலும் சரி ஸோ அந்த கம்பெனியில் புதுசாக ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணாலும் சரி இந்த கம்பெனிலேருந்து ஒரு மெம்பர் வெளியே போனாலும் சரி இல்லை அந்த கம்பெனியில் இருக்கிற பார்ட்னர்ஸ் யாராவது இறந்துட்டாலும் சரி சரிங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் ஆஃப் குட்வில் அதோடைய நற்பயர் சரிங்களா எவ்வளோ ஓவரால் எவ்வளோ ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து எவ்வளோ இன்வெ ஐ மீன் வந்து இந்த கம்பெனிட்டு விலகி போகிறவங்களால இருந்தாலும் சரி ரிட்டைர்மெண்ட் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி டெத் 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 ஆஃப் எ பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி ஸோ அவங்களோட குட்வில் எவ்வளோ இருக்குது கம்பெனியோட குட்வில் வேல்யூ எவ்வளோ இருக்குது கம்பெனியோட அந்த டேட்டில் அது அசட்ஸோட வேல்யூ ஐ மீன் சொத்தோட வேல்யூ நம்ம லைபிலிட்டியோட வேல்யூ பொறுப்புகள் நம்ம கடன் வாங்கியிருப்போம் இல்லையா ஸோ அந்த கடன் எல்லாத்தையும் ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவராலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீவேல்யூட் பண்ணுவாங்க சரிங்களா மறுமெ மதிப்பீடு பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அப்படி பண்ணக்குள்ள வந்து ஸோ ஒவ்வொரு பார்ட்னர்ஸோட எவ்வளவு அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களோட அசெட்ஸ் அப்போ வந்து நம்ம கம்பெனியோட அசட்சோட வேல்யூ என்ன லைப் வேல்யூ என்ன அப்படின்றத நம்மள தெரிஞ்சிக்கலாம் எப்போ இப்போ ஒரு கம்பெனி நம்ம ஒரு ஒரு பேர்சன் நம்ம கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணுறப்பையும் நம்ம என்ன பண்ணணும் அசெட்சோட வேல்யூ லைப் வேல்யூ வேல்யூவேட் பண்ணணும் அந்த கம்பெனி விட்டு யாராவது ஒரு ரிட்டர் பண்ணாலும் சரி அந்த மாதிரி அசட்ஸோட வேல்யூ லைபுட்ஸோட வேல்யூ வேல்யூவேட் பண்ணணும் ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு பார்ட்னர் இறந்துட்டாலும் அசட்ஸோட வேல்யூ லைபுடிச்சோட வேல்யூ என்ன பண்ணணும் ஓவரால் குட் குட் விலோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த மாதிரியும் இருக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் க கவனிக்கணும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டர் இன் கேஸ் இந்த இதில் எக்ஸிக்யூட்டர் அப்படின்றது யார் அப்படின்னா எனக்கு பதிலாக இவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா எதுக்கு அப்படின்னா பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் யர் பார்ட்னர் அண்ட் செட்டில் ஆஃப் டியூஸ் டு தி லீகல் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு அக்ரிமெண்ட் நீ போடுற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா ஸோ அந்த கம்பெனில ஒரு பத்து பேர் என்ன சேர்ந்து ஒரு கம்பெனியை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க பார்ட்னர்ஷிப்ல ஸோ அந்த பார்ட்னர் வந்து அவங்க என்ன பண்ணலாம் திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு இறந்துடலாம் சரிங்களா டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இந்த ஷேர்ஸ் ஸோ அந்த அமௌண்ட்ல யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாமினி அவங்களோட வாரிசை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நாமினியா நியமனம் பண்ணிருப்பாங்க ஸோ எப்படி அப்படின்னா எனக்கு அடுத்தது வந்து இவர் தான் வந்து என்னுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்னர் இருக்காங்க அந்த நான் இறந்துட்டேன் சப்போஸ் நான் இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் எல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய கிட்ட கொடுத்துருங்க இல்ல என்னுடைய சன்ஸ்கிட்ட சன்னு கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்க அவங்களே நாமினியாக போட்டு வச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அதான் சொல்றாங்க பாருங்க ஒரு பாட்டர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்க அமௌண்ட்டை அவங்களோட வாரிஸுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை எங்களோட வாரிசுக்கிட்ட என்ன பண்ணணும் நம்ம கொடுத்துடணும் எவ்வளோ தொகை வந்து தர வேண்டியது இருக்கோ அதை என்ன பண்ணணும் அவங்களோட வாரிசுக்கு நம்ம தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ அடுத்தது சிக்ஸ்டீன் பாயிண்ட் பார்க்குற செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆன் டிசொல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஃபோம் அப்படின்னு ரிசொல்யூஷன்ஸ் அப்படின்னு அது கலைப்பின் போது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கலைப்பின் போதுன்னா என்னது அந்த ஃபோம் அந்த கம்பெனியை நான் இனிமே நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுத்து அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அந்த கம்பெனி ஆஹ் இனிமே ரன் பண்ண வேண்டாம் இந்த கம்பெனி இதுக்கு மேல என்னால நம்மளால ரன் பண்ண முடியாது தொழிலே நம்மளால நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இனிமே இந்த ஒரு ஃபோமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை கலைச்சிடறாங்க சரிங்களா அந்த கலச்சத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க எல்லாமே அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ அந்த அதுதான் அதுக்குதான் எங்க சொல்றாங்க பாருங்க ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் அவங்களுடைய கம்பெனியை டிசொல்யூஷன்ஸ் பண்ணும்போது அவங்களோட கணக்குகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீர்த்திருவாங்க ஒவ்வொரு எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் எவ்வளோ தரவே வேண்டியது இருக்கு எவ்வளோ நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுவாங்க நாம அந்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி இப்போ இப்போ கண்ணே கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீலில் என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது இந்த கண்டென்ட்ஸ்லாம் எங்கே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ பிரகாரம் இந்த கண்டன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா இப்போ நான் சொன்னது எல்லாமே என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து நீ ஒரு ஒரு லீகலா நீ ஃபாலோ பண்ணாலும் சரி ஐ மீன் இந்தியன் ஆக்ட் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டு பிரகாரம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு நீ இதையும் ஃபாலோ பண்ணலாம் பட் இது கம்பல்சரி கிடையாது சரிங்களா அதனால பாயிண்ட் பார் குடுத்துருக்காங்க இட் இஸ் நாட் கம்பல்சரி for your பார்ட்னர்ஷிப்

பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு என்னான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னக்கான சொல்லியிருக்கேன் அக்ரிமெண்ட் சரிங்களா அவங்க பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் ஒரு ரைட்டிங் டாக்குமெண்ட் எழுத்து வடிவிலான ஒரு ஆவணம் இருக்குது அப்படின்னா அந்த ஆவணத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட் கூட்டாண்மை ஒப்பாவனம் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் கண்ணு ஓகே கண்ணு தேங்க் யூ